Hi friends, welcome back to Tamil Driven YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த vlogல பார்க்க போற இடம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பரமத்தி வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கபிலர்மலை அப்படினு சொல்லக்கூடிய ஒரு முருகர் கோவில தான் இன்னைக்கு நம்ம இந்த vlogல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை எந்த மலை உச்சியிலையும் போய் இந்த முருகப்பெருமான் அருளாட்சி செய்கிறது வழக்கமாக தான் இருக்குது. அதன் அடிப்படையில் அதுக்கு எடுத்துக்காட்டாக 2000 ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான ஒரு கோவிலான கபிலர் மலையை தான் இன்றைக்கி நம்ம இந்த ட்ராவல் வ்ளாகில் வந்து சிந்திக்க போகிறோம். இந்த கபிலர்மலை திருக்கோவிலை நம்ம எப்படி சென்றடையலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாமக்கல் வழியாக வரீங்க அப்படின்னா நாமக்கல்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துலையும், அதே வந்து கரூர் வழியாக வரீங்க அப்படின்னா கரூர் சேலம் பைபாஸில் இறங்கி பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து அடைவோம். அங்கேருந்து வந்து 8 முதல் 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த திருக்கோவிலானது அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலை நம்ம சென்றடையணும் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்கிட்டு போகிறது ஐதீகம். பழனி போன்ற பெரிய கோவில்களில் கூட அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதே அம்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய கபிலர் மலையிலையும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் படியேற பக்தர்கள் ஆரம்பிக்கிறாங்க. கபிலர் மலையில் அருளாட்சி செய்யக்கூடிய இந்த முருகனை நம்ம தரிசிக்க 120 படிக்கட்டுகளை தாண்டி நம்ம வந்து அந்த கோவிலை வந்து சென்றடையணும். பொதுவாகவே முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சன்னதி, அதுக்கப்புறம் இடும்பன் சன்னதி போன்ற சன்னதிகள் வந்து இந்த கோவிலில் வந்து அதே அம்சத்தோடு அமைஞ்சிருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த கோவிலோட வரலாறு 2000 ஆண்டுகளுக்கும் தொன்மையான ஒரு வரலாறு. இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அன்றைய காலத்தில் நம்மளுடைய 8 தொகை நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்தோட எழுதிய ஒரு புலவரான கபிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் வந்து தன்னோட தமிழ் திறமையோட சிறப்பை வந்து பாடல்களாக பல பாடல்களாக எழுதுகிறாரு. அதை பார்த்த ஒரு சேர மன்னன் வந்து வியந்து ஆழ்ந்து அவருக்கு வந்து ஒரு பெரும் நாடையே பரிசளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குன்றின் மேலே ஏறி வந்து ஒரு பரிசளிக்கிறாரு. அத்துணை சிறப்புமிக்க அந்த புலவரோட பெயராலேயே இந்த மலை கபிலர் மலை அப்படின்னு சொல்லி விளங்கப்படுது. அந்த கபிலர் வந்து முருகப்பெருமான் மேலேயும் ஈசன் மேலேயும் மிகுந்த ஆழ்ந்த பக்தி உடையவர். அதன் அடிப்படையில் அவர் வந்து இந்த மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு உச்சி பகுதியில் சேர்ந்து முருகனை நோக்கியும் ஈஸ்வரனை நோக்கியும் கடும் தவம் புரிகிறாரு. அவரோட தவத்தை மெச்சி ஈஸ்வரனும் அந்த மலை உச்சி மேலே காலஸ்திநாதர் அப்படிங்கிற சுயம்பு லிங்கமாக எழுந்தருளுறாரு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முருகனும் 2.5 அடியில் ஒரு சுயம்பு மூர்த்தியாக எழுறாரு. அந்த முருகருக்கு குழந்தை வடிவேலர் அப்படிங்கிற பெயரோட கபிலர் வந்து ஒரு சிலையை நிறுவி பிரதிஷ்டை செய்கிறாரு. சங்க காலம் தொட்டு இந்த காலம் வரை வரக்கூடிய பக்தர்களுக்கு குழந்தை வரம் அருள்வதில் சிறப்பாய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு குழந்தை வடிவேலர் அப்படிங்கிற பெயரோட ரொம்ப அழகான நேர்த்தியான சிலை வடிப்போட இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து எல்லாருக்கும் திவ்ய தரிசனம் வழங்கிட்டுருக்காரு. இந்த முருகப்பெருமானோட கருவறையில் ஒரு குகை இருக்கிறதாகவும், அந்த குகை வழியாக தென்றல் காற்று வந்து அவர் மேலே படுறதாகவும், அதன் மூலியமாக அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த தீபம் அசைகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இதனால் தென்றல் காற்று தழுவும் கூடிய குழந்தை வடிவேலர் அப்படின்னு சொல்லி சங்ககால பாடல்களில் இடம்பெற்ற தலமாக இந்த கபிலர் மலை தலம் வந்து விளங்குது. இந்த கோவிலுக்கு இன்னொரு தலவரலாறும் உண்டு. முன்னொரு காலத்தில் வந்து மிகுந்த வறட்சி ஏற்படும் பொழுது மரம் செடி கொடிகள் எல்லாம் வாடி தண்ணீருக்கும் உணவுக்கும் ரொம்ப பஞ்சமாகுது. அப்போ வந்து வனவிலங்கான ஒரு கபில வகை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க, கபில மாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாடு வந்து இந்த மலையை நோக்கி வந்து இங்கே ஏதாவது ஒரு நிழல் இருந்தால் அந்த இடத்துல நம்ம அடைக்கலம் புகுந்து அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ வரும்போது அந்த மலை குகையில் ஏற்கனவே வந்து ஒரு புலி இருந்திருக்கு. அந்த புலியை பார்த்த உடனே நம்மளே வந்து மிகுந்த வறட்சியில் கஷ்டத்தில் இந்த இடத்துக்கு வந்தோம், ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த புலிக்கு வந்து இரையாக போகிறோம் அப்படிங்கிறது அந்த மாடு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கினதாகவும், அந்த முருகப்பெருமானோட அருளாசினால் அந்த புலி வந்து அந்த இடத்த விட்டு அந்த மாடை எதுவுமே பண்ணாமல் போயிடுது. அப்படி அந்த மாடு ரொம்ப காலமாக அந்த கோவிலேயே இருந்ததுனால அந்த மாட்டோட வகையை சார்ந்த அந்த பெயரே வைக்கணும் அப்படிங்கிறனால இந்த கோவிலுக்கு வந்து கபில மலை கபிலர் மலை அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் பெயர் வைக்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு குறிப்பும் வந்து சொல்கிறாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே சங்ககால நூல்களில் இடம்பெற்ற இந்த கபிலர் மலையில் காசி விஸ்வநாதர், காளஹஸ்திநாதர், கபிலாம்பிகை, அப்புறம் இடும்பர், அப்புறம் காலபைரவர், நவகிரகங்கள் போன்ற தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்குது.
பிரம்மாண்டமான கொடிமரத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மலைகளை குடைஞ்சு சங்க காலத்து நூல்களில் எழுதப்பட்ட ஆகம விதிகளின் அடிப்படையில் இந்த கோவில் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கரடுமுரடான செங்குத்தான ஒரு இயற்கையாகவே வந்து அமைக்கப்பட்ட ஒரு மலையை குடைஞ்ச படிக்கட்டுகள் வந்து இருக்குது. அதன் மூலியமாக நம்ம போனோம் அப்படின்னா கபிலர் வந்து பூஜித்து சுயம்பு லிங்கமாக எழுந்தக்கூடிய காளஹஸ்திநாதருடைய சிலையும் கபிலர் வந்து தவம் இருந்த இடத்தையும் அது மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அழகாக, அதாவது தன்னோட இடுப்பில் கையை வச்சுட்டு 2.5 உயரத்தில் ரொம்ப அழகான ஒரு குழந்தை வடிவேலரை காட்சி கொடுக்குறாரு. பார்க்குறக்கே நமக்கு வந்துட்டு ஒரு மெய்சிலுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக தான் வந்து அமைஞ்சுது. இந்த கபிலர்மலை ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்கள் வீட்டில் நிகழக்கூடிய சுப காரியங்கள் எல்லாத்தையும், கல்யாணம், அந்த நிச்சயதார்த்தம், அந்த மாதிரி வரன் பேசுவது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கபிலர்மலை முருகன் கோவிலில் வந்து முன்னின்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் மூலியமாக முருகனோட அருள் திவ்யமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு ஐதீகமாக வந்து நம்பப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கபிலர்மலை முருகனோட சன்னதியையும் அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பரிவார தேவதைகளுக்கான தனி சன்னதியும் வந்து வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு அடுத்ததாக நாம் முன்ன சொன்ன மாதிரி அந்த மலை மேலே இருக்கக்கூடிய கபிலர் தவம் செஞ்ச இடத்தையும் காளஹஸ்திநாதரையும் உச்சிப்பிள்ளையார் கோவிலையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். புராண கல்வெட்டுகள் எல்லாமே நமக்கு இங்கே இருக்கிறத உங்களால் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கோவிலோட நடை திறப்பு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 6 மணி முதல் மதியம் 12:30 வரை இருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் இந்த கோவிலோட நடை திறக்கப்பட்டிருக்கு. இந்த படிக்கட்டுகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மிகவும் ரொம்ப செங்குத்தான ஒரு படிக்கட்டுகளை கொண்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் ஏறுறது அதாவது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய மக்களில் 90% மக்கள் வந்து அந்த முருகன் கோவிலை வணங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 10% மக்கள் மட்டும்தான் இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த கபிலர் வழிபட்ட காளஹஸ்திநாதரையும் அந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலையும் தரிசனம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது என்னென்னா வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது திருவிழா சமயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த மேலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பூஜைகள் செய்வதாகவும் மற்ற நேரத்தில் அங்கே யாரும் செல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதும் அவர் நம்மக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். ஒரே ஷாட்டாலாம் கண்டிப்பாக வந்து இந்த மலையை ஏற முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப மூச்சு வாங்கும். ஸோ நம்ம உட்காந்து தான் அந்த மலையை வந்து மேலே ஏறி நம்மளால் போக முடியும். இந்த மலை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து காலை நேரத்தை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மதிய நேரம் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ கைப்பிடிகள் வந்து அதிகமாக இருக்காது, அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் செங்குத்தான மலைங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. இப்போ நம்ம அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலை வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டே கிடைக்கும். அதாவது சுற்றி வந்து எந்த ஒரு மலை எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக தென்னந்தோப்பு, அந்த ஊரே நம்மளால் பார்க்க முடியும். அதில் அதிசயிக்கிற வகையில் நடுவில் இந்த கபிலர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யமான மலை வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே வந்து முருகப்பெருமான் அருளாசி செய்கிறாரு. அதுக்கும் மேலே இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாரை தான் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மலை ஏறி வரும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து திரும்பி பார்க்காம வர்றது நல்லது, ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தலை சுற்றல் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அதை பார்க்கும்போது கைப்பிடி இல்லாததுனால கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்றது ரொம்ப நல்லது. அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கபிலர் பூஜை பண்ண அந்த காளஹஸ்திநாதர். இந்த லிங்கமானது சுயம்பா வந்து எழுந்த ஒரு லிங்கம். இந்த இடத்துல அந்த லிங்கத்தையும் குழந்தை வடிவேலரையும் கபிலர் வந்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருக்காரு. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிறதும் இந்த கோவிலோட ஒரு சிறப்பு. இந்த கோவிலோட முக்கிய சிறப்பு திருவிழா அப்படிங்கிறது தைப்பூச திருத்தேர் திருவிழா. இந்த கோவிலோட ஸ்தல தீர்த்தம் வந்து கபில தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கபிலர்மலை திருக்கோவிலை கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய திவ்யமான திருத்தலங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியறதுக்காக எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்கிறேன். வேறு ஒரு அற்புதமான வீடியோவில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.